வெல்கம் டு நாத்தனார் கிச்சன். இன்றைக்கி நம்ம சத்துக்கள் நிறைந்த பனங்கிழங்கு எப்படி அவிச்சு சாப்பிட்றதுன்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஆல் ஆப்ஷன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாம் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தொடர்ந்து எல்லோரும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோவை முழுசாக பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு தேவையான அளவு பனங்கிழங்கு எடுத்து வச்சு நான் ஒரு மூணு கட்ட அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து மேல் தோலையெல்லாம் நீக்கிட்டு இப்படி தூர் பகுதியையும் கட் பண்ணிவிட்டு மேலே தளவு பகுதியும் கட் பண்ணிடணும். அது சென்றாக ஒரு தண்டு இருக்கும், அதோட நரம்பு மாதிரி இருக்கும், அதனால் அதையும் கொஞ்சம் கட் பண்ணிடணும். கட் பண்ணி வாஷ் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ குக்கரில் நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறணும். இதுக்கு கரெக்டாக உப்பு போடணும்லாம் அவசியம் இல்லை. பாதி அளவு உப்பு சேர்த்தா போதும். மஞ்சள் தூள் ஒரு அரை டீஸ்பூன் போட்டிருக்கோம். இப்போ இதில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற பனங்கிழங்கெல்லாம் வரிசையாக அடுக்கணும். இதே பாத்திரமாக இருந்தால் நம்ம நெட்டு சேஃபாகவே வச்சு வேக வச்சிடலாம். அதை எவ்வளோ தண்ணி வேணுனாலும் நம்ம ஊற்றி வேக வைக்கலாம். இப்போ குக்கருன்றதுனால நம்ம அதை கொஞ்சம் ரெண்டாக கட் பண்ணி கொஞ்சம் வளைச்சி அதில் சேஃபாக அடுக்கியிருக்கோம். இந்த மாதிரி எல்லாத்தையுமே அடுக்கி வச்சிடணும். தண்ணி வந்து கம்மியாக ஊற்றினாலே போதும். ரொம்ப இது மூழ்கிற அளவுக்கெல்லாம் ஊற்றணுன்ற அவசியம் இல்லை. பாதி அளவு தண்ணி சேர்த்தாலே போதும். வேகையில் ஃபுல்லாகவே நல்லா வெந்துடும். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டோம். பனங்கிழங்கு வந்து ரொம்பவே சத்துக்கள் நிறைந்தது. இதில் நார் சத்து ரொம்பவே அதிகம், நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப ரொம்ப அதிகம் இதில். இப்போ குக்கரை மூடி போட்டு மூடிடலாம். இப்போ மூடியாச்சு. இப்போ விசில் போட்டுக்கிறலாம். இப்போ ஸ்டவ்வில் வச்சு விசில் போட்டோம். இது ஒரு நாலுலேருந்து ஒரு அஞ்சு விசில் வந்து வரட்டும். அப்போ தான் அது நல்லா வெந்திருக்கும், டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ விசில் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லாவே வெந்துருச்சு, வாசனை செமையாக வருது. இப்போ அதில் தண்ணியெல்லாம் வடிகட்டி வேறு பிளேட்டுக்கு மாற்றிட்டோம். இது ரொம்ப ரொம்ப சத்துக்கள் அதிகமான ஒரு உணவு. இது வந்து சீசன் டயத்தில் தான் கிடைக்கும். இப்போ சென்ட்ரு பகுதியில் ஒரு தண்டு மாதிரி இருக்கும், இதை வந்து எடுத்துடணும். இதை சாப்பிட முடியாது, இது வேஸ்ட்டு தான். அதை எடுத்து போட்டுட்டு நம்ம சின்ன சின்ன பீஸாக கூட பிச்சுக்கலாம், இல்லை பாதியாக உடச்சி இப்படி இழுத்தோன்னா இந்த மாதிரி நார் வந்துடும். அந்த மேலே உள்ள தேன் கலராக உள்ள நார்களை ஃபுல்லாக எடுத்துடணும். எடுத்துட்டு சாப்பிட்டா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும், சாப்பிடவும் நல்லாவும் இருக்கும். இல்லை கத்திட்டு கட் பண்ணி கூட இப்படி ஒடிச்சு ஒடிச்சு எடுத்தீங்கனாலும் வந்துடும். அந்த தேன் கலராக உள்ளது ஃபுல்லாக வந்து இப்போ நல்லா ஒயிட்டாக வந்து இப்படி எடுத்துட்டு நம்ம சாப்பிட ஆரம்பிக்கலாம். இது ரொம்பவே சத்துக்கள் நிறைந்த உணவு. கிடைக்கிற டயத்தில் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் சாப்பிடுங்க. ரொம்பவே நல்லது. இப்போ இந்த கொரோனா காலத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.